பப்பாசி வந்து அப்பளம் கொடுத்து புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருக்கிற ஒரு கும்பலா தான் அவங்க இருந்தாங்க. அரசுக்கு சாமரம் வீசி கொண்டு இருப்பவர்கள்லாம் வந்து அமைப்புகள் நடத்திட்டு இருக்கும்போது எழுத்தாளர்களுக்கு பிரச்சனை வரும். உற்சவத்து ரஷ்யா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாட்டை வந்து கட்டமைச்சிருங்க, நாங்கள் எழுதாமலே உட்காந்துட்டு கை தட்டி விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எழுதுற கையுங்க இல்லையா, அது வந்து பல இடங்கள் அரசியல் மாத்தி இருக்கு. அப்படியான நபர்களையே நீங்க வந்து கை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான குழியை பறிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். டேபிள் கடிகள் தவழ்ந்து போன நபர்கள்ட்ட இருந்து என்ன மாதிரியான சிந்தனை நம்ம எதிர்பார்க்க முடியுங்கிறதுனா நமக்கு தெரியும். புரோகிதம் பண்ணி புலக்க வந்த கும்பல் இவங்களோட வேலை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்தை திரித்து பேசுவதுதான் இவங்களும் புலப்பு. வணக்கம். இனி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது எழுத்தாளர் ராஜசங்கீதன் அவர்கள். வி. அன்பழகன் அப்படிங்கிற எழுத்தாளர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காருங்க. என்னன்னா, மூணு புத்தகம் அவர் எழுதுனது, சர்ச்சைக்குரிய புத்தகம், அரசுக்கு எதிரான புத்தகம் அப்படிங்கிற பேரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கொலை மிரட்டல் விடுத்தாரு, தாக்க முயற்சி பண்ணார் அப்படிங்கிற கேஸில் ஒரு மூணு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புத்தகத்தோட பேர் என்னென்னா, தமிழக அரசில் முட்டை ஊழல், கிறிஸ்டி புட்ஸின் முட்டை அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ரெண்டாவது புத்தகம், அம்மா உணவகம் ரூபாய் 300 கோடி இழப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது புத்தகம். தமிழக அரசின் ரூபாய் 15,000 கோடி ஊழல், ஐஏஎஸ் அதிகாரிகளின் ஊழல் அப்படிங்கிறது மூணாவது புத்தகங்க. இந்த மூணு புத்தகத்தையுமே வெளியிட்டது பார்த்திங்கன்னா மக்கள் செய்தி மையம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகம். இப்போ ஒரு அரசு செய்யப்பட்டிருக்காரு, இந்த கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த பப்பாசி அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணியிருக்குனாக்கா, உள்ளே இப்போ புத்தக கண்காட்சி போயிட்டுருக்கு இல்லைங்களா, அது உள்ளே அந்த மக்கள் செய்தி மையம் வந்து தான் இந்த வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாலை வந்து நீக்க சொல்லிட்டாங்க, வெளியெடுக்க சொல்லிட்டாங்க. இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான விஷயம் இல்லைங்களா? இந்த அரசு எப்போவுமே அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த அமைப்புகளோட பண்ணுறது எப்படி சரியாகும்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் அரசுக்கு வந்து கால வருடிக்கிட்டு இருக்கிற அமைப்புகள் இருந்ததுன்னா அப்படி தான் செய்யும். இன்னும் இப்போயா சந்தோஷப்படுங்க, அவங்க ஸ்டாலை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து படிக்கலாம் தெரிஞ்சிச்சுன்னா, எழுத தெரிஞ்சிச்சுன்னா அரசு பண்ணுன்ற கட்டத்துக்கு கூட இந்த சமூகம் போகும். அப்படியான ஒரு ஆட்சியாளர்கள் தான் வந்து நம்மளை ஆண்டுட்டுருக்காங்க. நம்ம அதை இப்போ கூட வந்தார் இல்லையா, பேசினார்ல, என்னது பப்பப்பா அம்பேத்கர் தன்னைத்தானே தூக்கு தண்டனை கொடுத்து கொண்டு போகுதுன்ற ரேஞ்சில் அப்படியான அறிவாளிகள்லாம் வந்து ஆளும்போது இந்த எழுத்தாளர்களுக்கு வேறு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி ஜெயில் தண்டனை, கைது, மிரட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்கு வந்து ஊழல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு புத்தகமாக ஏதோ ஒரு வகையில் வந்து யார் வச்சாலுமே, உங்களுடைய நியாயமான நபராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அது இல்லைன்னு மறுத்து அதுக்கான அறிக்கை, அதுக்கான ஆதாரங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ வீம்பு இருந்ததுன்னா பதிலுக்கு ஒரு புக்கு போடுங்களேன். உங்களுக்கு என்ன, உங்கள் ப்ரெஸ் இருக்குது, எல்லாம் தெரியுது, ப்ரெஸ் இருக்கும், வசதி இருக்குது, காசு இருக்குது, புக் அடிங்களேன், ப்ரிண்ட் அடிங்களேன். என்ன எழுத தெரியுமாங்கிற கேள்வி இருக்குது. எழுதுறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காவது உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொன்று, எழுதி கொடுத்ததை படிக்கிற அவ்வளோக்காவது அதுவும் இருக்குது. ஸோ வந்து இப்படியான சிக்கல்கள்லாம் இருக்கிற இடத்துல அவங்களால என்ன செய்ய முடியும்னா எழுதுனா அரசு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க தெரியும்ல, பப்பாசி வந்து இங்கே வந்து அசைவம் கொண்டு வந்ததுக்கே நம்ம எவ்வளோ போராட வேண்டியது இருந்ததுங்கிறது இருக்குது. இன்னமும் அப்பளம் வந்து அப்பளம் கொடுத்து புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருக்கிற ஒரு கும்பலாக தான் இவங்க இருந்தாங்க. இப்போ தான் வந்து அசைவங்கிற கட்டத்துக்கே நம்ம வந்து இவங்களை தள்ளி கொண்டு வந்திருக்கோம். அப்போ சமூகத்தை பிரதிபலிக்காத ஒரு அமைப்பாக தான் இவங்க வந்து இருந்திருக்கு. சமூகத்தில் வந்து அசைவம் சாப்பிட்றவங்க இருக்கானா இல்லையா? ஸோ அப்போ வந்து சமூகத்தை பிரதிபலிக்கணும், அப்போ இவன் யாரை பிரதிபலிக்கலாம்? சைவங்கிறது வந்து இங்கே இருக்கிற அரசு வந்து நிர்பந்திக்கிற ஒரு விஷயமா இருக்குன்னா இவன் அரசை பிரதிபலிக்கிறவங்க தான் இருக்கணும். ஸோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் இப்படி தான் எதிர்பார்க்க முடியும். நமக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து அரசு நிறுவனம், அரசுடைய அரசுக்கு சாமரம் வீசி கொண்டு இருப்பவர்கள்லாம் வந்து அமைப்புகள் நடத்திட்டு இருக்கும்போது எழுத்தாளர்களுக்கு பிரச்சனை வரும். எழுத்தாளர்ன்ற ஏன் ஒருத்தன் எழுதுறான், தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு தான் முதல் பேனா வந்து எழுத்து என்ன சொல்கிறது, எழுதுகிற விஷயம்ன்றது படைக்கப்படும். ஸோ தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு ஒருத்தன் வந்து இறங்குறான் அப்படின்னா அந்த கருத்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது அவனோட கருத்து. அவன் வந்து உங்களை உங்கள் சார்ந்து என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதிலிருந்து தான் அவன் எழுத முடியும். ஸோ நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு சோவியத் ரஷ்யா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாட்டை வந்து கட்டமைச்சிருங்க, நாங்கள் எழுதாமலே உட்காந்துட்டு கை தட்டி விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் அப்படி பண்ணலையே, முட்டையிலலாம் உட்காந்து ஊழல் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் என்ன வேறு என்ன தான் பண்ணுறது? நீங்கள் முட்டையும் உடச்சி பார்க்க மாட்டீங்க, எழுதுனா வந்து இப்படி வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னா இனி அடுத்தடுத்த கட்டங்கள் வெவ்வேறு வகையாக தான் போகும். எழுதுகிற கைங்கிறது வந்து இருக்கு இல்லையா, அது வந்து பல இடங்கள் அரசியல் மாற்றிருக்கு, அரசை மாற்றிருக்கு, சமூகங்களை மாற்றிருக்கு. ஸோ அப்படியான நபர்களையும் நீங்கள் வந்து கை வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஒடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான குழியை பறிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அந்த பப்பாசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்த பப்பாசி அப்படிங்கிறது என்ன அமைப்பு? இது அரசு சார்ந்த அமைப்பு, டாஸ்மாக் மாதிரி பப்பாசிங்கிறது அரசு சார்ந்த அமைப்பா இல்லை ப்ரைவேட் கம்பெனியா? இது என்ன, பதிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் இவ்வளோ பேர் உள்ள எழுத்தாளர்கள் உள்ளே இருக்காங்களா, அதை பற்றின விளக்கம் என்ன? இல்லை, அடிப்படையில் அது வந்து பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம். ஸோ அதனால் அரசு உதவி பெறுகிற சங்கம்
அப்படின்னு தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்படியானா சங்கமாக தான் அது வந்து இயங்குது. ஆனால் என்னென்னா இது வந்து எழுத்தாளர்கள் இருக்காங்களான்னா இருப்பாங்க, பட் அகெயின் வந்து இவங்களே வந்து எழுத்தை வந்து எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்கங்கிறதுலாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்படியான ஒரு அமைப்பு வந்து ஒரு எழுத்தாளனை வந்து அவனுடைய புக்கு காரணம் காட்டி ஒரு ஸ்டாலை வந்து அப்புறப்படுத்த சொல்லுதுன்னா அவங்க எந்த அளவுக்கு எழுத்தை வந்து விரும்புகிறாங்க, எழுத்தை ஒரு ஆயுதமாக அல்லது ஒரு முக்கியமான கருவியாக பார்க்குறாங்கங்கிற கேள்விலாம் இருக்குது. ஸோ அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம். இப்போ அரிஸ்டாட்டில் ஒன்று சொல்லியிருக்காரு, ஒரு திருடனை தூக்கி நீங்கள் ஜெயிலில் போட்டிங்கன்னா திருட்ட எடுத்துடலாம், குலகாரனை பிடிச்சி போட்டிங்கன்னா குலையை எடுத்துடலாம், ஒரு சிந்தனையாளனை பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் போட்டிங்கன்னா அவனுடைய சிந்தனையை நீங்கள் எப்படி தடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதன் மூலிமா அந்த அன்பழகன் அப்படிங்கிற எழுத்தாளர் நீங்கள் தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அவனுடைய சிந்தனையை நீங்கள் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த பப்பாசியோட அந்த புத்தக கண்காட்சி திறப்பு விழாவுக்கு வர்றாரு, வந்துட்டு அரசு முதலமைச்சர் வந்து 75 லட்சம் வருஷம் வருஷம் தரும் அப்படின்னு சொல்கிறாரு, சொல்லிட்டு இந்த அரசு நடைபெறுது. இதையும் இதை நான் சம்மந்தப்படுத்தி பார்க்குறதா? சம்மந்தப்படுத்தி தான் பார்க்கணும். ரெண்டாவது, சிந்தனையை நீங்கள் எப்படி தடுப்பீங்க அப்படிங்கிற அரிஸ்டாட்டில் கோட் சொன்னீங்க. சிந்தனையை எப்படி தடுப்பீங்கிறத முதல்ல நீங்கள் சிந்திக்கணும். அதுக்கு மூளைக்கு சில பயிற்சிகள்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்படியான ஒரு பயிற்சியோ அப்படியான சிந்தனையோ இல்லாத ஆட்சியாளர்கள் இருக்கும்போது இதுதான் நடக்கும். இங்கே 75 லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்குற அமைப்பாக வந்து பப்பாசி இருக்கணும் போது அவங்களும் வந்து ஸ்டாலை எடுக்க சொல்கிறாங்க. அதனால் ரெண்டாவது, சிந்தனையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அரிஸ்டாட்டில் சொன்னது தான், அரிஸ்டாட்டில் வந்து நம்ம மக்களுக்கு இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாது. அரிஸ்டாட்டில் பேர் சொன்ன சொல்லுனா அதுக்கு ஒரு ஆன ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, அரிச்சந்திரன்லேருந்து வரணும் அம்மாலேருந்து. ஸோ வந்து அப்படி வர ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு ஆட்சியில் நடத்துக்கும் போது சிந்தனைங்கிறது நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் வந்து ஹிட்லர் நாசிசம் உச்சத்தில் இருக்கும்போது அங்கே முக்கியமான கட்டளை என்னென்னா அரசாங்கம் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும், புக் லிஸ்ட், இந்த புத்தகங்களை வீட்டில் வச்சுக்கக்கூடாது, அது இல்லாமல் பெரும்பாலும் வந்து புத்தகங்களை படிக்கக்கூடாது. இது வந்து அங்கே சொல்லப்படாத அல்லது முக்கியமான ஒரு ரூலாகவே இருந்தது. அவங்க போட்ட லிஸ்ட்டில் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோலாம் இருக்குது, தாய் நாவல்லாம் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்கெல்லாம் வீட்டில் வந்து இருக்கிற மக்கள் வந்து அந்த புத்தகங்களை எடுத்துகிட்டு வந்து தெருவில் போட்டு ஹிட்லர் நாஜி படை அல்ல அந்த கட்சியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து வந்து அவங்க கொளுத்துவாங்க, அந்த இது எரியும். இப்படி வந்து ஒரு பாணி வந்து பின்பற்றப்பட்டுச்சு நாஜிகள் காலத்தில். இதில் சோகம் என்னென்னா இந்த புத்தக எரிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு திருட்டுத்தனமாக காப்பாற்றப்பட்ட புத்தகங்களும் இருந்துச்சு. இதே கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பல வீடுகளில் வந்து அங்கே திருட்டுத்தனமாக அண்டர் கிரவுண்ட்லாம் வந்து பதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை எப்படி வந்து காப்பாற்றுவதுங்கிறதுக்கு சிந்திக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு வந்து புக்கு படிக்கிறவனுக்கு சிந்தனை இருக்கும். ஆனால் அந்த புத்தகத்தை வந்து எப்படி வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரியாத சிந்தனை உள்ளவர்கள்கிட்ட இருந்து புக்கை எரிக்கிறது, ஸ்டாலை வெளியேற்றுறது, இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் வரும். அதனால் இது வந்து மறுபடியும் சிந்தனை உள்ளவனுக்கும் சிந்தனை மறுப்பவனுக்குமான சண்டை. இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இது இது எப்படி பார்க்குறதுனா கௌரி லங்கேஷ் கல்புரிக்கு போன்றவங்க சுட்டுக் கொள்ள போகிறாங்க. அப்போ வெளிமாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எழுதுறவங்க அதுக்கு அரசுக்கு எதிராக சிந்திக்கிறவங்கலாம் போட்டு தள்ளிடலாம் ஈஸியாக. நீங்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, அப்படி நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய அதிகபட்ச தாக்குதல் என்னவாக இருக்குன்னா அப்படி கேஸை போட்டு உள்ளே போடுறது, எங்கேயாவது வந்து இதுக்கு போடுறதா கையெழுத்து போடுறதுக்கா இங்கேருந்து வந்து கன்னியாகுமரிக்கு அனுப்பிச்சிருவாங்க டெய்லி கையெழுத்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான தாக்குதல் அனுப்பிச்சு மனநிலையாக அரசுக்கு எதிராக யாராவது சிந்திக்கிறாங்களோ, அரசுக்கு எதிராக யாராவது கருத்து இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒரு அவங்க சிந்திக்க விடாமல் அவங்க சிந்தித்தாலுமே வெளியில் கொண்டு வர முடியாத ஒரு செயலாக நம்ம பார்க்க முடியுது. இல்லை என்னென்னா இப்போது வின்னர் படத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு திருட போவாங்க, அதில் வந்து பிரசாந்த் வெளியே நின்றுருப்பார், பாதுகாத்துக்கு ஒரு பிஸ்கெட் தின்னுட்டு இருப்பார், உள்ளேருந்து யாராவது வர்றாங்களான்னு வந்து வடிவில் சவுண்டு விடுவார், இல்லைனே யாரும் வரலன்னு சத்தமாக அவர் சொல்லுவார், அட நீ ஏன் சத்தம் போடுற, நீ போடுற சத்தத்தில் தூங்கிட்டு இருக்கிறவனா எழுந்திரிச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு. அது மாதிரி இந்த மூணு புக்கு நீங்கள் காமிச்சிங்கல்ல, இந்த புக்கை பற்றி உள்ள புக் ஃபேரில் வந்தவன் கூட படிச்சிருக்க மாட்டான். ஆனால் அரசாங்கம் வந்து அரெஸ்ட் பண்ணி இப்படியான ஒரு செய்தியாக்கி இப்போ எல்லாரும் தேடுற மாதிரி அந்த புக்கை வச்சுருக்காங்கன்னா இவ்வளோ தான் உனக்கு அறிவு இருக்குது. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அதை வந்து பொருட்படுத்தாமல் விட்டுருந்தாலே வந்து நீங்கள் அந்த புக்கு வந்து கவனிக்கப்படாமல் போயிருக்கும். இவ்வளோ 75 லட்சம் ரூபா கொடுத்து இவ்வளோ தூரத்துக்கு அரசு நிறுவனத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறத விட அவலம் ஏதாவது இருக்க முடியுமா? அதுவும் இது முதல் நிகழ்வு கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ரஃபேல் ஊழல் அப்படிங்கிற அந்த புத்தகம் தடை பண்ணாங்க, ஆக்சுவலாக விற்காம கடந்த அந்த புத்தகம் தடை பண்ணதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் விற்பனையாச்சு. வீடியோப்பா எல்லார் மொபைலுக்கும் போச்சு, எல்லாரும் படிச்சுட்டாங்க இது. அப்புறம் பெருமாள் முருகனோட மாதவர் பாகன் புத்தகமும் அப்படி தான். அதுக்கு முன்னாடி அதை யாருமே படிக்கல. அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டதுக்கப்புறம் எல்லாரோட வீட்லேயும் அந்த புத்தகம் புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் என்ன, நம்ம வந்து இப்போது நம்ம ஹிட்லர் காலத்துலையாவது ஓகே, அதுவே அதை மீறி வந்து பெரிஷாச்சுங்கிறது சொன்னோம்.
இன்னைக்கு கையில் மொபைல் எல்லாரும் வச்சுருக்கோம், இவ்வளோ டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு PDF-ஆக கன்வெர்ட் பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவில் கொண்டு போக முடியுங்கிற மாதிரி அசாத்தியங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கேலி கூத்த வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கிறதுல குறைந்தபட்ச அறிவு கொண்டிருக்கிற சின்ன பசங்களுக்கு கூட தெரியும் இவ்வளோ இழிச்சவாயத்தனமாக ஒரு அரசு சிந்திக்க முடியுமா அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோ கேவலமான ஒரு நடத்தை வந்து தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் காமிச்சிட்ருக்கு. நமக்கு வந்து ஓகே ஃபைன், இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இவங்க சிந்தனை எப்படியெல்லாம் இருந்தது, டேபிள் கடியில் தவழ்ந்து போன நபர்கள்ட்ட இருந்து என்ன மாதிரியான சிந்தனை நம்ம எதிர்பார்க்க முடியுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த புதுசாக வர்றாங்களே ஸ்கூல் பசங்கள்லாம், அவங்கெல்லாம் காரி துப்புற அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கம் இருக்குதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் தான் எடப்பாடிக்கு. இப்போ நீங்கள் பப்பாசி பற்றி சொன்னீங்க, உள்ளே வந்து நான்வெஜ் கூட அலோவ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி இப்போ தான் அப்போ அளவு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த பப்பாசி அப்படிங்கிற அமைப்பு வந்து யார் கையில் இருக்குது, யாரின் பிடியில் இப்போ இருக்குது, விவகாரங்களின் பிடியில் இருக்கா, கேட்க போனால் ரொம்ப ஓப்பனாக கேட்க போனால் அவங்களோட பிடியில் இருக்கா, அல்லது பொதுப்படையாக யார் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதான் இப்போ வரும்போதே வந்து இங்கே புக்ஸாக இருக்கு, நீங்கள் வந்தேன், வந்தவுடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடை போட்டு வச்சுருக்காங்கல்ல, அங்கே ஒரு பயங்கரமான விவாதம் போயிட்டுருக்கு, நிறைய புத்தகங்களோட அறிமுகம்லாம் நடந்துட்டுருக்கு. என்ன புத்தகங்கள்னால் மகாபாரதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதை வந்து ஒருத்தர் அவாள் பேசிகிட்டு இருக்காரு, கீழே ஒரு 17.75 பேர் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த முக்கால்ங்கிற பார்த்திங்கன்னா அம்மா திட்ட திட்ட ஓடி போய் வந்து அப்பளம் தின்னுக்கு ஒரு பிடிப்பு. ஸோ இப்படியான நபர்கள் தான் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போது இந்த இப்படியான புத்தகங்களுக்கு மேடை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்போது அது அக்ரகாரம் தான். ஸோ வந்து இந்த அக்ரகார அமைப்பு தானே உங்களுக்கு வந்து சைவம் வந்து முக்கியம், மற்ற அசைவம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஸோ இது மறுபடியும் சமூகத்தின் எல்லா நிலைகளையும் பிரதிபலிக்காத அமைப்பாக இருக்குது. அதனோட விளைவாக தான் வந்து இந்த இப்படியான அரசு மீதான விமர்சனங்களை கொண்டு வருகிற புத்தகங்களையும் மறுக்கிற அமைப்பாகவும் இருக்கு. அதனால் இது வந்து மக்களுக்கானதுன்றது கிடையாது, அரசுக்கு ஆதரவான ஒரு அமைப்பு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வெளிமாநிலங்கள்லாம் டிவிலாம் நிறைய ரிப்பப்ளிக் டிவி போன்ற பல சேனல்கள் இருக்குது, அவங்க எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அரசோட கொள்கை பரப்பு செயலாளர்களாக மட்டும்தான் இருப்பாங்க, அதுக்கு எதிராக எந்த கருத்துமே வராது, தப்பி தவறு கூட புல்சாக கூட வச்சிட மாட்டாங்க. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது என்ன விளைவை ஏற்படுத்தும்னாக்கா, வழக்கமாக முன்னாடி பார்த்தீங்கன்னா மன்னரோட அவையில் வந்து அப்போ அவரை பற்றி புகழ்ந்து பாடி பரிசில் பெறுற ஒரு கவிஞராக மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்கனாக்கா, இப்போ நாளைக்கு நம்மளோட குழந்தைகள் புத்தகத்தை குறித்து படிக்கும்பொழுது அங்கே என்ன இருக்கும், வரலாறுகள் என்னவா எழுதப்படும், காந்தி வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு செத்துட்டார் அப்படிங்கிறதா நம்ம குழந்தைகள் படிக்கும். ஸோ இதை மாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குங்க? அதான் அரசாங்கத்தை மாற்றுறது தான். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மீடியாக்கள் வந்து அதிகமாக அரசுக்கு ஊதுகுழலாக இருக்குங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதில் சில முறை மீடியாக்கள் இருக்குது, அது கடும் சிரமத்துக்கு இடையில அடி வாங்கிக்கிட்டலாம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க, பட் அவங்களையும் வந்து நொறுக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் இவங்க போக்கை காட்டுது. இவங்க யார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, புரோகிதம் பண்ணி புலக்க வந்த கும்பல். இவங்களோட வேலை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வரலாற்று பூர்வமாகவே ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்தை திரித்து பேசுவது தான் இவங்களுக்கு புலப்பு. ராஜகுரு வேறு தான், அரசு பண்ணுற எல்லா தப்பையும் மக்களுக்கு நியாயமான விஷயமாக எடுத்து கூறி பரப்புவது மட்டுமே இவங்களோட வேலை. இவங்க ஆட்சியில் இருக்கிற ஊடகங்கள் என்னவாக இருக்கும், இம்ரான்கான் கூட அந்த புல்வாமா அட்டாக்காக நினைக்கிறேன், அந்த அட்டாக் சமயத்துலலாம் வந்து இந்தியன் மீடியா த வே அதை ரெஸ்பாண்டட் அப்படிங்கிறதுக்குலாம் இர்ரெஸ்பான்சிபிளாக அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. அப்படியே வந்து பக்கத்துலேயே ஃப்ளைட்லேயே போய் வந்து ஃப்ளைட் ஏர்க்ராஃப்டில் போன மாதிரியே வந்து ஆங்கர் பேசுகிறது, அதில் வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறது, இத்தனை குண்டுகள் போட்டோம், இத்தனை பேர் வந்தாங்க, 300 பேர் மேலே வந்து போட்டோம், இந்த அளவுக்குலாம் தரவுகள் சொல்கிறது. அது வந்து சென்சேஷனலாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு ரெண்டு நாட்டுக்கு இடையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குங்கிற அறிவு கூட இல்லாமல் தான் ஊடகங்கள் இருக்குன்னு இம்ரான் கான் பேசினார். ஸோ இவங்களுக்கு இங்கே இருக்கிற மீடியாக்களில் பெரும்பான்மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வணிகம் முக்கிய தேவை. இயல்பாகவே முதலாளிகள் நடத்துகிற டிவின் போது அப்படி தான் வரும். முதலாளிகளுக்கு தேவை என்னென்னா அரசுடைய ஏதுவான ஒரு சூழல். ஸோ அரசை எதிர்த்துக்கிட்டு முதலாளி இயங்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரசை சுரண்டி விட்டுக்கிட்டு தான் வந்து முதலாளி இருக்க முடியும். முதலாளி நடத்துகிற டிவியும் அதை தான் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே அதானி வந்து கேவலமான ஒரு ஆள் அப்படின்னு இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கட்டுமே, ஒரு கேஸ் போடட்டுமே, அப்போ தெரியும் நம்ம ஊடகங்களுடைய நேர்மை என்னன்னு. உடனே கொதித்து எழுவாங்க, அதானி வந்து எவ்வளோ அற்புதமான ஆள் தெரியுமா அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அவங்க அப்படியே அரசுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கான சாப்பாடு வந்து தூவி விட்டுட்டுருக்கிறது வந்து யாருன்னா அம்மா அதானி அம்பானி கும்பல். அரசாங்கத்துக்கு ஃபேவராக அரசாங்கத்துக்கு தேவையான செய்திகளை கொடுப்பது தான் அவங்களுக்கு வந்து அவசியமாகவும் இருக்குது. ஏன்னா அதன் முதலில் தான் முதலாளி சுரண்டவும் முடியும், இவங்களும் வந்து நீடித்து தடைக்க முடியும். ஸோ வந்து இது புரோகித கும்பலால் புரோகிதம் செய்யப்படுகிற டிவி சேனல்கள் இங்கே பெரும்பான்மையாக உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இப்போ ஆக்சுவலாக சொல்லப்போனால் பப்பா செய்கிறது அன்பழகனை மேலே ஏன் கேஸ் போட்டிருக்கீங்கன்னு ரிவர்ஸாக ஆக்ட் பண்ண வேண்டியது, இப்படி திரும்பி நின்று ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுவோம். நன்றி.